கோவை மாவட்டம் மெட்டுவாவி அம்மன் கோவில் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் இருந்து துண்ணாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது போலீசாரும் விரைந்து வந்து அந்த கிணற்றை வந்து பார்வையிட்டாங்க அப்போ அந்த கிணத்துக்குள்ளே வந்து சாக்குப்பையு கடந்துச்சு அந்த சாக்குப்பையை எடுத்து அந்த சாக்குப்பையை திறந்து பார்க்கும்போது அந்த சாக்குப்பைக்குள்ள பிறந்து மூன்று நாட்களையான ஆண் குழந்தை வந்து இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது உடனே போலீசார் அதனை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தனிப்படை அமைத்து இந்த குழந்தையை கொலை செய்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து வந்தனர் அப்போது விசாரணையில் அந்த ஊரை சேர்ந்த சிலர் இந்த கிணற்றில் அருகே இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து தான் இரவில் குழந்தை அழும் சத்தம் கேட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில் கிணற்றில் கிடந்த குழந்தையின் தாய் அதே பகுதியைச் சேர்ந்த வித்யா கௌரி என்பது போலீசாருக்கு தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வித்யா கௌரி மற்றும் அவரது தாயான புவனேஸ்வரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் கள்ளக்காதலில் பிறந்ததால் குழந்தையை கொன்றுவிட்டதாக வித்யா கௌரியின் தாயான புவனேஸ்வரி தெரிவித்துள்ளார் மேலும் இவர்களுக்கு புவனேஸ்வரியின் சகோதரியான அம்மனியும் உடந்தையாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் போலீசாரிடம் புவனேஸ்வரி அளித்துள்ள வாக்குமூலத்தில் எனது மகளுக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகிவிட்டது அவர் தற்போது கணவரை பிரிந்து எங்களுடன் வசித்து வந்தார் அப்போது இவளுக்கு எங்கள் பகுதியை சேர்ந்த டிரைவரான ரமேஷுடன் பழக்கம் ஏற்பட்டது அவருடன் எனது மகள் நெருங்கி பழகினாள் இதனால் அவர் கர்ப்பமும் அடைந்துவிட்டாள் இது குறித்து ரமேஷிடம் என்னுடைய மகள் தெரிவித்த போது கருவை கலைத்துவிடு என அவர் கூறிவிட்டார் அதன்படி நான் எனது மகளை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று கருவை கலைக்க பரிசோதனை செய்து பார்த்தேன் அப்போது குழந்தை நன்றாக வளர்ந்து விட்டது இனி குழந்தையை கருவை கலைக்க முடியாது அதையும் மீறி நாம் கருவை கலைக்க முயற்சி செய்தால் உங்கள் மகளுக்கே ஆபத்தாகிவிடும் என மருத்துவர்கள் கூறியதால் நான் அப்படியே வந்துவிட்டேன் இந்நிலையில் தான் அக்கம் பக்கத்தினர் என்னுடைய என்னுடன் என் ஏன் உன்னுடைய மகள் வயிறு பெரிதாக இருப்பதாக கேட்டனர் அதற்கு நானும் அவளுக்கு வயிற்றில் கட்டி இருக்கிறது கூடிய விரைவில் அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக சொல்லி நான் சமாளித்து வந்தேன் ஆனால் சம்பவத்தன்று எனது மகளுக்கு திடீரென பிரசவ வழி ஏற்பட்டுவிட்டது இதையடுத்து நான் எனது சகோதரியான அம்மனியை அழைத்தேன் பின்னர் நானும் எனது சகோதரியும் சேர்ந்து என் மகளுக்கு பிரசவம் பார்த்தோம் இதில் அவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்ததுமே அதிக சத்தத்துடன் அழுதது திருமணமாகாமலேயே வேறொருடன் ஏற்பட்ட இந்த தவறான உறவால் அவருடன் பழகி குழந்தை பிறந்தால் இது வெளியே தெரிந்தால் குடும்பமானமே போய்விடும் என்பதால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்ததாலும் சத்தம் கேட்டு யாராவது வந்து விடுவார்களோ என பயந்து போன நாங்கள் அந்த குழந்தையை கொலை செய்ய முடிவும் செய்தோம் எங்களுடைய மனதை கல்லாக்கி கொண்டு வீட்டிலிருந்த சாக்கு பையை எடுத்து அதில் குழந்தையை போட்டோம் பின்னர் எங்கள் பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல இருந்துவிட்டோம் காலையில் அருகில் உள்ளவர்கள் வந்து இரவில் உங்கள் வீட்டில் குழந்தை அழும் சத்தம் கேட்டதே என கேட்டபோது அப்படி ஒன்றுமில்லையே என நாங்கள் மலுப்பலாக பதிலும் அளித்தோம் ஆனால் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி எங்களை கண்டுபிடித்து விட்டனர் என குழந்தையை கொலை செய்த குழந்தையை கொலை செய்த அந்த பெண் பரபரப்பான வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இதையடுத்து போலீசார் குழந்தையை கொன்ற புவனேஸ்வரி அவருடைய சகோதரியான அம்மணி ஆகியோரை கைதும் செய்தனர் மேலும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த குழந்தையின் தாயான வித்யா கௌரியும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவருக்கு தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது